வணக்கம் ரோக்லே, நான் தான் உங்கள் பிஎஸ்கே தமிழா. இன்றைய தினம் இலங்கையை உலுக்கிய கொடூரமான கொலை சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சம்பவம் எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இருக்கின்ற திருகோணமலை பகுதியில் வந்து கிளிவட்டி பிரதேசத்தில் இடம்பெறுகின்றது. பாருங்கோ, இந்த இலங்கையிலே உண்மையில் கொடூரமாக இடம்பெற்ற கொலை சம்பவம் என்ற ரீதியில் பதிவு செய்யக்கூடிய ஒரு கொலை சம்பவம் தான் இந்த கொலை சம்பவம். அதுவும் காதல் முடிந்து அது கௌரவ கொலையாக மாறிய சம்பவமாக இருக்கின்றது. பாருங்கள் ரோக்லே, இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு நான் நேரடியாக சென்றனால் ஏன் அன்றைய தினமே காணொலிகளை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால், அந்த கிணறுக்குள் வந்து சடலம் இருப்பதாக சந்தேகம்தான் பண்ணிட்டார்கள். இன்றைய தினம் சரியாக 10 மணி அளவில் வந்து அத்தனை விடயங்களும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அத்தனை விடயங்களையும் முழுமையாக கதைப்பதற்கு எனக்கும் தயக்கமின்றி சுதந்திரமாக கதைக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. பாருங்கள், ஜுகதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்க நகரை சேர்ந்தவர் ஜுகதி. காதலனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிளிவட்டி சேர்ந்தவர். உண்மையில் அவர்கள் பணக்காரர்கள் என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் இவ்வளவு பெரிய கொடூரமான கொலைகளையும் செய்துவிட்டு அப்படியோ மறைமுகமாக வைத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட இப்பொழுது பார்த்தீர்கள் சொன்னால் 15-20 நாட்களுக்கு மேலாக சென்று விட்டது கொலை சம்பவம் செய்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுக்குள்ளே இதனுடைய முழுமையான விளக்கத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த ஜுவதியும் இளைஞனும் கிட்டத்தட்ட காதலிச்சிருக்கிறார்கள். காதலிச்ச பின்னர் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்கிளப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறார். போய் அங்கே இருந்துட்டு பின்னர் வந்து ஓடி போவாங்க தெரியும் தானே. பெரும்பாலும் காதலிச்சா அந்த ஓடி போகிற திருமணங்கள் வந்து அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையில் இவரும் மட்டக்கிளப்புக்கு கூட்டியிருக்கின்றது. பின்னர் வந்து தன்னுடைய சொந்த ஊரான கிளிவட்டிக்கே வந்திருக்கிறார். வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் வந்து இவர்களுக்குள் ஏற்கனவே வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்குது. பின்னர் அந்த அது வந்து நிறைய அந்த இது வந்து சண்டை பிரயோகங்கள் வந்து அதிகமாக ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த ஜுவதி என்ன செய்திருக்கின்றார், தங்களுடைய தாய்க்கு அதாவது குறிப்பாக வந்து மே 31 திகதி ஒரு குரல் பதிவை வந்து அனுப்பியிருக்கிறார். அம்மா, அவர் என்னை அதிகமாக வந்து ஆக்கினு செய்கிறார், அதாவது கஷ்டப்படுத்துகின்றார், நான் நாளை வந்து விடுவேன். அதன் பின்னர் சற்று நேரம் கழித்து இரவு நேரம் அதாவது காணொலியின் மூலான உரையாடலையும் இதனைத்தான் கூறியிருக்கின்றார், நான் அடுத்த நாள் வந்து விடுவேன் என்று. பின்னர் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் ஜுவதியிடமிருந்து தாயாருக்கு வரவில்லை. அப்பொழுது இப்படியே கடந்து செல்ல ஜூன் 13 ஜுவதியினுடைய தம்பியார் காதலனுக்கு கோல் செய்திருக்கிறார், அழைப்பினை மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அதிக நேரமாக எடுக்காத அந்த காதலன் எடுத்து, நான் தற்பொழுது வேலையில் உள்ளேன், வீடு சென்று உங்களுடைய தங்கையிடம் நான் அழைப்பு எடுத்துக் கொடுக்கின்றேன் கதைப்பதற்கு என்று சொல்லி. பின்னர் எந்த ஒரு அழைப்பும் மேற்கொள்ளவில்லை, ஜுவதியினுடைய எந்த ஒரு தொடர்பும் கிடைக்கவில்லை அந்த குடும்பத்துக்கு. இந்த வகையில் காதலன் தந்திரமாக கொலை செய்துவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்று விட்டார். தப்பிச் சென்று விட்ட பின்னர் அங்கிருந்து வேலை செய்கிற ஒருவர் மூலமாக இந்த தகவல் வந்து ஊர் மக்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. ஊர் மக்கள் இந்த தகவல்களை பார்த்தீர்கள் சொன்னால் சந்தேக கண்ணுட்டு பார்க்கின்றார்கள். அப்பொழுது திடீரென்று அந்த வீட்டார், அதாவது காதலனுடைய தாய் தந்தையார்கள் பொதுமயானத்தில் இருக்கின்ற அந்த பொது கிணறில் குப்பைகளை கொண்டு மூடுகிறார்கள். அப்பொழுது மக்களுக்கு இந்த சந்தேகம் அதிகமாக வரத் தொடங்கிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜுவதியினுடைய தாயார் ஜூலை 1 சேர்நுகர போலீஸுக்கு வந்து ஒரு முறைப்பாடு செய்கிறார், தன்னை பிள்ளையை காணலைன்னு சொல்லி. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா உளவு தகவல்களையும் சேர்த்த போலீஸார் அந்த சந்தையினவர், அதாவது அந்த காதலனுடைய வீட்டில் வேலை செய்கின்ற அந்த சந்தையினவரை விசாரித்த பொழுது இந்த கிணற்றினுள் பிள்ளை வந்து போடப்பட்டு அதன் மீது குப்பைகள் போடப்பட்டிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஏன் இவர்கள் அந்த கிணற்றை மூடினார்கள் என்று சொன்னால் துர்நாற்றம் வீச தொடங்கியது. இதனால் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மெல்ல மெல்லவாக அந்த
குப்பைகளை மூடி அதை மறைக்கலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் பாருங்க உறவுகளே, 15 நாட்களுக்கு மேலாக இந்த கொலைச்சம்பவம் வெளிவரவில்லை. ஆனால் கடவுளுடைய பிரயாச்சித்தமாகவோ என்னவோ தெரியவில்லை, இந்த கொலைச்சம்பவம் தற்பொழுது வெளியாகி இனிதான் காதலனை தேடி போலீஸ் நிச்சயமாக அவரை அழைத்து வந்து இதனுடைய முடிவு எவ்வாறு அமையப் போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாருங்க உறவுகளே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கு செல்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை நீங்கள் தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதே போன்ற கொடூரமான செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you.
Hello.